ஐம்பத்து நான்காவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரிவிதிப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது முன்னதாக ஜூன் மாதம் நடைபெற்ற ஐம்பத்து மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இரும்பு எஃகு மற்றும் அலுமினிய பால் கேன்களுக்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என பரிந்துரைக்கப்பட்டது இதேபோன்று ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் ஓய்வெடுக்கும் அறை பேட்டரியால் இயக்கப்படும் வாகன சேவை ஆகியவற்றுக்கு ஜிஎஸ்டி வரிவிதிப்பு இல்லை என்றும் பரிந்துரை செய்யப்பட்டது